கேப்டன் கேப்டன், நம்ம அரசு கப்பல்லிருந்து கொள்ளை அடிச்சிருக்கோம். அதனால் இந்த எல்லையில் விதிமுறையை கடினப்படுத்தி நம்மளை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஏன் வேறு எல்லைக்கு போயிடக்கூடாது? நானும் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரி, நம்ம எப்படி பண்ணலாம்? இந்த எல்லையை விட்டு போனாலும் நமக்கு வந்து இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. நம்ம இந்த நாட்டுக்குள்ளே போய் மக்களோட மக்களாக கலந்துடும். அப்போ தான் இங்கே இருக்க சுச்சுவேஷன் நம்மளுக்கு தெரிய வரும். ஆ, அருமையான யோசனை கேட்போம். நான் கப்பலில் இந்த நாட்டை நோக்கி தேசத்தில் வணங்குகிறேன் மன்னா. வாருங்கள் அமைச்சரே. வணக்கம் அமைச்சரே. கடற்கொள்ளையர்கள் விவகாரத்தில் கடற்கொள்ளையர்களை கைது செய்ய உத்தரவிட்டிருந்தேன். அது பற்றி ஏதேனும் செய்தி உள்ளதா? ஆம் மன்னா, அது பற்றி கூறவே நான் இங்கு வந்தேன். அப்படியா, மிகவும் நல்லது. கொண்டு வந்த செய்தியை கூறுங்களேன் மன்னா. கடற்கொள்ளையர்கள் நம் நாட்டுக்குள் புகுந்து மக்களோட மக்களால் அழிக்கிறார்கள் என்பதுதான் செய்தி. அப்படியா? ஆம் மன்னா. மன்னா, மக்களோட மக்களாக இருக்கும் இந்த கொள்ளையர்களை மக்களை பிடிக்க ஏற்பாடு செய்வோம். விவரம் கொடுப்பவர்களுக்கு 1000 பொற்காசுகள் இனாமாக கொடுப்போம் என்று அறிவிப்போம். நல்ல யோசனை அமைச்சரே, அப்படியே செய்வோம். அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். டோலர் ஒருவரிடமிருந்து செய்தி வந்துள்ளது. நம் தலைகளுக்கு 1000 பொற்காசுகள் இனமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ என்ன செய்யறது கேப்டன்? நாம் இன்று இரவு இங்கிருந்து கிளம்ப போகிறோம். அதற்கு நம் தோழர் உதவி செய்வார். நீ சென்று பயணத்திற்கு தயாராக. நான் சென்று அந்த நண்பரை சந்தித்து விட்டு வருகிறேன். அமைச்சரே, தங்களுக்காக வெகு நேரம் காத்துக்கொண்டிருக்கிறேன். தெரியாமல் வருவதற்கு தாமதமாகிவிட்டது. உங்கள் பயணத்திற்கு எல்லாம் தயார். இன்றிரவு நீங்கள் இங்கிருந்து புறப்படலாம். ஆனால் நீங்கள் கொள்ளையடித்த அனைத்தையும் என்னிடம் கொடுத்து விட்டு தான் செல்ல வேண்டும். என்ன சொல்கிறீர்கள்? சரிபதியாக பிரிப்பது என்று தானே திட்டம் போட்டோம்? உண்மைதான். ஆனால் இப்போது இருக்கிற நிலைமை வேறு. இருக்கும் சந்தர்ப்பத்தை உனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறாய். உண்மைதான், சந்தர்ப்பம் எனக்கு சாதகமாக உள்ளது. ஆகட்டும், இதற்கு நான் சம்மதிக்கிறேன். மன்னா, ஒரு நற்செய்தி. கடற்கொள்ளையர்கள் பிடிபட்டு விட்டார்கள். ஆஹா, உண்மையில் இது நற்செய்தி அமைச்சரே. நமது கடல் வணிகம் இனி மேம்படும். ஆமாம், எப்படி பிடிபட்டார்கள்? இது தாங்கள் அறிவித்த சன்மான திட்டத்தின் பயனோ? உண்மைதான் மன்னா. மக்களில் ஒருவர் கொடுத்த தகவலின்படியே அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். நல்லது, அந்த சன்மானத்தை விரைந்து கொடுக்க ஏற்பாடு செய்துவிடுங்கள். என்ன அமைச்சரே, தாங்கள் எதற்காக சிறையில் இருக்கிறீர்கள் என்று தெரியுமா? மன்னா, நான் எதுவும் தவறு செய்யவில்லை. என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. இன்னும் நடித்து கொண்டே இருக்கிறாய் அமைச்சரே. கொள்ளையர்கள் பிடிபட்டது தான் உமக்கு தெரியும். அவர்கள் எப்படி பிடிபட்டார் என்று உமக்கு தெரியுமா? அவர்கள் பிடிபடுவதற்கு காரணமே நீதான் என்பதும் நீ அறிவாயா? உன் நண்பர்கள் உனது அருகில் உள்ள அறையில் தான் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கொள்ளையடித்த அரசு பணங்கள் அனைத்தும் உன் அறையிலிருந்து கைப்பற்றப்பட்டு விட்டது. இனி காலம் முழுவதும் நீ இந்த சிறையில் தான் வாழப்போகிறாய். நீங்கள் ஒரு விஷயத்தை நன்கு அறிய வேண்டும். மன்னர் அரண்மனையில் இருந்தால் அரண்மனையை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தமில்லை. மன்னரின் கண்கள் நாடு முழுவதையும் பார்த்து கொண்டு தான் இருக்கும்.